கர்த்தர் என்ற சொன்னாரு, நல்லா தெரிஞ்சுக்க ஜஸ்டி, யாரெல்லாம் நான் ஊழியத்துக்கு அழைக்கிறனோ அவங்கெல்லாம் சோசன், ஆனால் யாரெல்லாம் ஊழியம் பண்ணாட்டினா கூட அவங்க கூடெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சோசன் ஃபார் த சோசன். கேட்கும் போது அவர் ஆமே ஆமே. இவ்வளோ நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஊழியக்காரங்களாம் சோசன் அப்படின்னு. ஐ எம் அ சோசன். இந்த பூமியில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் நான் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அதனால் பிறந்தேன். எனக்கு அடுத்த கேள்வி வந்துச்சு, நான் சோசன் ரைட்டு, நான் ஊழியம் பண்ணுறேன், நான் ஒரு 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அந்த அம்மா பாவம் வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்க்கையில் 50, 60, 70 தாண்டி போயிட்டுருக்குறாங்க. அப்போ சொன்னேன், அவங்கள உயிரோட தேவன் என்ன செஞ்சார், பாதுகாத்துட்டார். அவங்க என்ன சோசன்? இப்போ நான் சொன்னேன், நீங்கள் எல்லாருமே சோசன் பீப்புள்னு. அப்போ கர்த்தர் என்ற சொன்னார், நல்லா தெரிஞ்சுக்க ஜஸ்டின், யாரெல்லாம் நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேனோ அவங்கெல்லாம் சோசன், ஆனால் யாரெல்லாம் ஊழியம் பண்ணாட்டினா கூட அவங்க கூடெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சோசன் ஃபார் த சோசன். கை தட்டும் போது அவருக்கு ஆமே ஆமே. யூ ஆர் சோசன் ஃபார் த சோசன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்காக தெரிந்து கையெழுத்து. If you are chosen, some chosen for chosen people are for you. Elia is a chosen. Zarephath widow, she is a chosen for the chosen Elijah. Appa ovvorunukkum devan or thittam vaithirukkar. Ivan idarkaga, ivan idai seigira ivanukkaga, இவன் இதற்கு பின்பாக, இதற்கு முன்பாக, மேல் கீழ் செஸ்ஸில் ஒரு ராஜா நிற்கிறாரு. ஆனால் இருக்கிறதுல வீக்கான காயின் என்ன தெரியுமா சொல்லுங்க? வீக்கானது சோல்ஜரா? சோல்ஜர் கூட ஃபஸ்ட்டு கட்டம் 2 தாண்டி போகலாம், ஆனால் வலது பக்கம் 1 தான், இடது பக்கம் 1 தான், முன்னாடியும் 1 தான், பின்னாடியும் 1 தான். சைடில் போகலாம், 1 போகலான்னு நினைக்கிறேன். ஆ, எங்கிட்டோ 1 தாண்டியே போக முடியாது. வீக்கான பார்ட்டி யார் தான்? ராஜா. இந்த வீக்கான ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல்லான பிஷப் வைக்கிறார் முன்னாடி, பவர்ஃபுல்லான வந்து ஃபோட்டோ வைக்கிறார், இங்கிட்டு இங்கிட்டு ஹார்ஸு எல்லாம் அப்படி வைக்கிறார் தேவன். இந்த பிஷப்லாம் அடித்தான்னா அப்படியே வந்து கடைசி செஸ் போர்டோட கடைசி பாயிண்ட் வரைக்கும் போவான். அப்போ கிங் இஸ் அ சோசன், தோ ஹி மே பி அ வீக் பர்சன், பட் திஸ் ஆல் people are chosen for this chosen. Commander apna enna theriyuma, commander na he is a chosen for the chosen. Appa the king solvaru po adichu thagarthu appadina avan appadiye po adichu thagarthu vandruvan. Adukku sariyana eduthu kaattu yoab avan taavid kooda irundhavan. Yoab na solla varen, everyone you have a calling. There is a purpose behind your calling. The Yoab, Bible says, Yoab, and the verse is there, Thavidodu vandu inaindhaan. Thavidu vara vara viruthi adaindhaan. Amen, solunga. So, paarunga, unga ovvorthar mele oru abhishekam irukku. Neengal sera vendiya nabarodu, sera vendiya idathile sariyaga serumbodhu, ungal meedhu irukkira andha abhishekam andha nabarai kalagalavendru peruga vaikkakoodiyadhaa irukkirathu. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. என்ன பர்பஸுக்காக, என்ன தேவன் அழைச்சாரோ அந்த பர்பஸுக்கு. அப்போ பாருங்க, இந்த பிஷப்பு பூந்து பூந்து அடிக்கிறாரு, லெஃப்ட் ரைட்டும் வந்து ஹார்ஸ் அடிக்கிறாரு. சரி, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு ராஜாவை காலி பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடலாம்னு நினச்சா ஆட்டம் முடிஞ்சு வச்சுன்றாங்க. சார், நாங்கள் சைடில், நாங்கள் ஒன்றும் காலி ஆகலை சார். நீ காலி ஆகலைனாலும் உன் தலை காலி ஆகிட்டா, நீங்கள் எல்லாம் காலி தாண்டா. அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் தலையை. அப்போ வலுவான தலைமையையும் பலவீனமான போர் வீரர்களையும் தேவன் உருவாக்கவில்லை, பலவீனமான தலைவனையும் வலுவான தளபதிகளையும் உருவாக்குவார். அதை புரிஞ்சுக்காங்க.
you are chosen for a chosen. நீங்க ஏன் நீங்க எப்ப தெரியுமா உங்க ரட்சிப்பு நிறைவேறுதா சொல்ல வரேன். நீங்கள் தேவன் உங்களை அழைத்த அழைப்பை எதற்காய் நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது அந்த இடத்திலே நீங்கள் வந்து நிற்கும் போது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். When you miss the track, நீங்க பரலோகத்துக்கு வந்துடுறீங்க ஆனா ரட்சிப்பை நீங்க கேரி அவுட் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்ணல. இன்னொரு வார்த்தை சொல்றது எஃபெக்டிவேட். அதை இன் எஃபெக்டுக்கு நீங்கள் என்ன செய்யலை, கொண்டு வரல. இன் எஃபெக்டுக்கு கொண்டு வரல, இன் எஃபெக்ட்னே ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்தை எஃபெக்டுக்கு நீங்கள் கொண்டு வரல. இப்போ மைக் இருக்குது பாருங்க, இந்த மைக் இருக்குது, நல்ல மைக் தானே பாருங்க, நல்ல மைக் இருக்கு. இப்போ நான் பேச போகிறேன் இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு, இந்த மைக்கில் கேட்குதான்னு மட்டும் கேளுங்க. கேட்குதா? இப்போ இந்த மைக்கில் இது வரைக்கும் நான் பேசினேன், கேட்கல. ஏன்னா இந்த மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசினேன். ஆஃப் பண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த மைக்கு இனி எஃபெக்ட்டுக்கு என்ன செய்யலை, வரலை. ஆனால் எப்போ இந்த மைக் ஆன் ஆகுதோ அப்போ தான் இந்த மைக்கோட பர்பஸ் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆமென் சொல்லுவோம். அப்படித்தான் என் மேலே ஒரு ஒரு ரட்சிப்பு இருக்குது. இந்த ரட்சிப்பை எப்போ நீங்கள் கேரி அவுட் பண்ணி என்ன நோக்கத்துக்காக தேவன் என்னை ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நான் சாவதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த ரட்சிப்பு நிறைவேற ஆரம்பிக்கும்.